சங்கீதக்காரன் தாவீது அநேக விஷயங்களுக்காக அவன் ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவர் நோக்கி செபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் என்று இந்த சங்கீத பகுதியை வாசிக்கும் போதே நமக்கு தெரிகிறது. அப்படி என்றால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை ஆண்டவர் சமூகத்திலே ஓப்பனாக சொல்லி, ஆண்டவரே இப்படி செய்யும், இப்படி செய்யும், இதை நடப்பியும், அதை நடப்பியும் என்று சொல்லி ஒரு மனிதனோடு அல்லது நமக்கு வேண்டிய அல்லது ரொம்ப பிரியமான ஒருவர் இடத்துல நாம் சில விஷயங்களை தெளிவாக ஓப்பனாக சொல்கிறது போல இங்கே சங்கீதக்காரன் தாவீதும் ஆண்டவரிடத்திலே ஒரு விஷயத்தை அவன் சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே அந்த சங்கீத பகுதியை வாசித்த பொழுது நாமும் அப்படிதான் ஆண்டவர் சமூகத்தில் செபிக்க வேண்டும். அப்படி செபித்தால் தாவீதுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நமக்கும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ளும் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய 1வது வசனத்திலிருந்து இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமான சத்துருக்கள் பல பேர் எழும்பியிருந்தார்கள். தாவீதுக்கு மாறி மாறி ஒரு சத்துரு போனால் இன்னொரு சத்துரு, ஒரு சத்துரு போனால் இன்னொரு சத்துரு என்று சொல்லி பல பிரச்சனைகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே தாவீது கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 1வது வசனத்தில் சொல்லுகிறார், வாசிங்க, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு என்ன செய்யும், வழக்காடும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் தாவீதோடு வழக்காடுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் வழக்கு, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. சில இடங்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஐயா காலையில் எந்திரிச்ச உடனே சண்டைக்கு வந்துடுறா, ஐயா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரே சண்டை தான், ஆமாம் ஒரே பிரச்சனை, கொஞ்ச நேரம் கூட கண்ணில் காண விட மாட்டா, சண்டை 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 ஒரே சண்டை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அநேக இடங்களிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்களில் சொல்லுவாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரி ஒரே பிரச்சனையா, வெளியே நாங்கள் வரவே முடியல, வாசல் தொளிக்க முடியல, வெளியே வர முடியல, அவ்வளோ பிரச்சனை. சில குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், காலையில் எழுந்த உடனே உறங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு பிரச்சனை, பிரச்சனை வழக்கு வாது என்று சொல்லக்கூடிய பல சூழ்நிலைகள் அநேக இடங்களில் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதும் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வாது பேச்சுக்கள், இந்த தாவீதுக்கு விரோதமான செயல்பாடுகள் அங்கு காணப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே நீர் வழக்காடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வழக்காட வேண்டும் என்றால் நம்ம பேச்சை கொஞ்சம் குறைக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, நம்ம கோர்ட்டில் வக்கீல நம்ம வைப்பாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, நம்ம பேச்சை குறைச்சி நமக்காக அவர் பேசுறதுக்காக, அப்படிதானே. ஆமாம். அப்போ கர்த்தர் நமக்காக வழக்காட வேண்டும் என்றால், நமக்கு ஒரு நீதி செய்ய வேண்டும் என்றால், வழக்காடுகிறவர்களோடு நாம் வழக்காடுவதை விட்டுவிட்டு நாம் அமைதியாக இருந்து சங்கீதக்காரன் தாவீதை போல ஆண்டவரை எனக்காக நீர் வழக்காடும் என்று சொல்வோம் என்றால் கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், நமக்கு ஒரு நீதியை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னோடைய வழக்காடிகளோடு நீர் என்ன செய்யும், வழக்காடும், என்னோடு யுத்தம் பண்ணுகிறவளோடு நீ என்ன செய்யும், யுத்தம் பண்ணும். சில நேரம் நம்மால ஒண்ணுமே முடியாது, ஜெயிக்கவே முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது, எந்த விதத்திலையும் அவங்களோட நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு காணப்படலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவருடைய உதவியை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட நீர் என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க. பாருங்க, இந்த வசனம் இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வரும்போது தாவீது சொல்லுகிறார், எப்படி நீர் யுத்தம் பண்ணணும், எப்படி எனக்கு உதவி செய்யணும், நீர் எப்படி எனக்கு உதவி செய்தால் எனக்கு விரோதமாய் வழக்காடுகிற, எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற அந்த மனிதன் பயப்படுவான் அல்லது அவன் தோற்று போவான், அவன் ஓடி போவான் என்கிற ஒரு விஷயத்தை கூட இங்க தாவீது ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே சொல்லி ஜெபம் பண்றார். இப்படி நீங்க செய்யுங்க, அப்போ அவன் அப்படி என்ன செஞ்சிருவான், ஓடிடுவான் அப்படின்னு சொல்றார். அதுதான் 2வது 3வது வசனம், வாசிங்க. நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக என்ன செய்யுங்க, நில்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனோட சண்டை போடுறதுக்கு அவர் கேடகத்தையும் பரிசையும் பிடிச்சு நிற்கணுமா? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதாதா? அவர் தூதர்களுக்கு கட்டளை இட்ட போதாதா? அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நீர் அப்படி கிரியை செய்யும் பொழுது அவர்களை கர்த்தருடைய தூதன் என்ன செய்வான், துரத்துவானாக அப்படின்னு சொல்றாரே.
ஒரு தூதன் இறங்கினாலே எத்தனையோ ஜனங்கள் மரித்து போவார்களே. அப்போ அப்படி தூதர்கள் இருக்கும் பொழுது தாவீதுனுடைய அந்த விசுவாச வார்த்தையை கவனிங்க. தேவன் அந்த அளவுக்கு என் கூடவே இருக்கணும், நீர் கேடகத்தையும் பரீட்சையும் பிடித்து எனக்கு முன்பாக நிற்கணும், நீர் நிற்கிறத சத்துரு பார்த்தா அவன் எனக்கு எதிராக என்ன செய்ய மாட்டான், எழும்ப மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சில பெரியவங்க அல்லது சில பசங்க சில பிள்ளைகளை என்ன செய்வாங்க, ஏதாவது அதட்டுவாங்க, இல்லைனா அடிப்பாங்க, இல்லை ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளை என்ன செய்யணும், ஓடி போய் அவங்க அப்பா பக்கத்தில் நின்றுக்கிறோம். அப்பா பக்கத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு அந்த எதிரியாக நினைக்கிற அந்த ஆளை பார்த்து சொல்லுவோம், கொன்றுவேன் அப்படிங்கும். அதுக்கு முன்னாடி கொன்றுவேன்னு அதால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, மூக்கு அறுத்துருவேன், கொன்றுவேன் அப்படிங்கும். எப்போ அப்பா பக்கத்தில் நின்ற பிறகு, ஏன்னா அப்பா பாதுகாப்பாக எனக்கு இருக்காருங்கிற ஒரு தைரியம் இந்த பிள்ளைக்கு வருது. அலேலூயா, அலேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் எனக்காக கேடகத்தையும் பரீட்சையும் பிடித்து என்ன செய்யும், நில்லும் அப்படின்னு சொல்கிறார். அலேலூயா. இன்னும் அதை எந்த அளவுக்கு விளக்குறார் பாருங்கள், அடுத்த வசனம் வாசிங்க. என்னை துன்பப்படுத்துகிறவர்களோட நீர் என்ன செய்யணும், எதிர்த்து நின்று ஈட்டிய ஓங்கி, யோசித்து பாருங்களேன், அது அப்படியே கனவு ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். எனக்கு எதிராக சத்துரு வருகிறான், ஆண்டவர் என் பகுதியில் கேடகத்தையும் பரீட்சையும் ஈட்டியும் பிடித்து நிற்கிறார், எனக்கு எதிராக ஒருவன் வரும்பொழுது, டேய் யாரை நீ அடிக்க வர்ற, யாரை நீ யுத்தம் பண்ண வர்றன்னு சொல்லி ஆண்டவர் ஈட்டி எடுத்து ஓங்குனா என்ன நடக்கும், யோசித்து பாருங்களேன். அந்த வார்த்தை அங்கே அப்படி தான் அவர் சொல்கிறாரு, நீர் எனக்கு எதிர்க்கிறவர்களோடு எதிர்க்கிறவர்களுக்கு நின்று ஈட்டி ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் ஆண்டவரே. அப்படி சொன்னால் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், நான் இருக்கிறேன்பா, நீ பயப்படாத, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் அந்த காரியம் செய்வேன் சொல்லி ஆண்டவர் எனக்கு முன்பாக இருந்து இந்த காரியங்களை நடப்பியும் செய்யும் என்று அந்த தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அந்த காரியங்களை ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே இப்படி நடக்கணும், ஆண்டவரே இப்படி இந்த விஷயத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, இப்படி நடந்தால் உம்முடைய சித்தம் இது என்பதை நான் அறிந்து கொள்வேன், உம்முடைய திட்டம் இது என்பதை அறிந்து கொள்வேன், எனக்கு இந்த விதமாய் நடத்தும், இப்படி செய்யும் என்று தேவ சமூகத்தில் நாம் செபிப்போம் என்றால் கர்த்தர் நாம் கேட்கிறது போலவே, நாம் செபிப்பது போலவே அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே தாவீது செபித்த அந்த செபத்தின்படியாகவே தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து இருக்கிறார்கள் கோலியாத்தை பார்த்து, ஆனால் தாவீது தைரியமாய் போய் நிற்கிறான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா, இவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணும், அவன் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வரு, என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு முன்பாக நீர் பட்டயத்தோடு கேடகத்தோடு இருக்கும், அவன் எனக்கு எதிரிட்டு வரும் பொழுது நீர் ஈட்டியை ஓங்கி நில்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த தாவீது என்கிறதான ஒரு வீடியோ கேசட்டை நான் இப்படியா அதில் பார்த்தேன், இன்னொன்று சில பிக்சர்களும் பார்த்தேன். அதில் பார்க்கும்பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், அந்த கோலியாத்தை கொல்லுகிறது எப்படி அப்படிங்கிறத அவங்க ஒரு கற்பனையாக அதை வரைஞ்சிருக்கிறாங்க. என்ன வரைஞ்சிருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடியோவும் எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா பாருங்கள், அங்கே கோலியாத் அங்கே நிற்கிறான், தாவீது சின்ன பையன், அவன் உயரமான ஆள், பெரிய ஆள், யுத்த வீரன், பயங்கர பலசாலி, இவனும் ஒரு சின்ன ஆள், ஆடு மேய்க்கிறவன், ஒரு சின்ன பையன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இவன் இந்த கல்லை சுழற்றும் பொழுது அங்கே தூதன் அவனை எய்து கொன்றது போல ஒரு படத்தை வரைஞ்சிருக்காங்க. தூதன் எய்து கொன்றது போல ஒரு படம். அப்படின்னா இது தாவீதால் அல்ல, தேவனே அந்த காரியங்களிலே ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் செபித்தது போல, எனக்காக நீர் யுத்தம் பண்ணும், ஈட்டியை ஓங்கும் என்று சொன்னது போல, பாருங்கள், ஒரு படை வீரன் ஒரு கவசம் அணைந்திருக்கிறான்னு சொன்னால், கோலியாத்து ஒரு கவசம் அணைந்திருக்கிறான்னு சொன்னால், அவன் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக தான் அவன் அந்த கவசத்தை அணிஞ்சிருப்பான். ஆனால் அதையும் மீறி அவனை ஒரு கல் தாக்கி அவன் சாகிறான்னு சொன்னால், இது தாவீதுனுடைய திறமை அல்ல, அவனுக்கு
முன்பாக யுத்தத்திற்கு நின்ற கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயம் இல்லை, ஒரு யுத்த விஷயத்துக்காக அல்ல, எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் ஆண்டவர் இப்படி செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க வந்தபொழுது அவனும் ஆண்டவர் சமூகத்தில் இதே போல தான் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, என் எஜமானுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க நான் இப்போ வந்திருக்கிறேன், இந்த கிணற்றண்டையில் இருக்கிறேன். இப்போ எந்த பெண்ணு என் எஜமானுடைய குமாரனுக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எப்படி ஆயினும் டெய்லி பெண்கள், வாலிப பிள்ளைகள் தண்ணீர் எடுக்க இந்த கிணற்றண்டையில் என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்படி வரும்போது நான் அவர்களிடத்துல தண்ணீர் கேட்பேன், எந்த பெண் குடியும் என்று சொல்லி தண்ணீர் வார்க்கிறாளோ அவளே என் எஜமானனுக்கு, எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு பெண் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இவன் ஜெபம் பண்றது மனதில் தான் ஜெபம் பண்றான். ஒட்டகங்களை மடக்கி அவன் ஆண்டவர் நோக்கி என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், அதுபோலவே ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார். அங்கே எத்தனை பெண்கள் வந்தாங்கன்னு தெரியல, எலியேசர் எத்தனை வேறு இடத்துல தண்ணி குடுமா அப்படின்னு கேட்டாருன்னு தெரியல. இன்றைக்கு உள்ளது போல அங்கே பைப்பை திறந்தால் தண்ணி வர்றது போல உள்ள சூழ்நிலைகள் அல்ல அன்னைக்கு. இன்னைக்கு பைப்பை திறந்து தண்ணி வந்தாலும் கூட ஒருத்தர் தண்ணி கேட்டால் தண்ணி இல்லைன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு உள்ள காலம். அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு தண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது பைப்பை திறந்து விடுகிறது இல்லை, அவங்க கீழே கிணற்றுக்கு அடியில் போகணும். பழைய காலத்து கிணறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு மேலே இருந்து அப்படியே ரவுண்டாக படி வெட்டியிருப்பாங்க, படி வெட்டி படி வெட்டி கீழே வரைக்கும் போகும். கீழே போய் அந்த குடத்தில் தண்ணி எடுத்து ஒவ்வொரு படியாக ஏறி 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 என்ன செய்யணும்? மேலே வரணும். அப்படி தான். இன்னொன்று இறைக்கிற கிணறுகள், இப்படி ரெண்டு கிணறுகள் தான் அந்த நாட்களில் இருந்திருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த ரெபெக்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அந்த கிணற்றில் தண்ணி எடுத்து அந்த எலியேசருக்கும் கொடுக்கிறார். இன்னும் சொல்லுகிறார், உமக்கும் ஊற்றுவேன், ஒற்றவங்களுக்கு நான் என்ன செய்வேன்? வார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த எலியேசர் என்ன ஜெபம் பண்ணாரோ, அவர் ஜெபம் பண்ணுவதற்கு அதற்கு ஏற்ற ஒரு மணமகளை ஆண்டவர் கொண்டு வந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்போ நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி ஒரு விஷயமா நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நின்று ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்றைக்கி அந்த ஆளை பார்க்க போகிறேன், இல்லை அந்த ஆபீஸரை பார்க்க போகிறேன், அந்த அதிகாரியை பார்க்க போகிறேன், ஆண்டவர் அவங்க கண்களில் தயவு கிடைக்கணும், நான் போன உடனேயே என்னை கூப்பிடணும், இல்லைன்னா நான் போன உடனே என்னென்னாவது கேட்கணும். சில இடங்களில் போனால் என்னென்ன என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாக, கண்டுக்கிற மாட்டாக, அதுக்கேற்றபடி உடைநடைகள் அதற்கேற்றபடி சூழ்நிலைகள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் கொஞ்சம் மதிப்பு தருவாங்க, இல்லைன்னா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்கணும், அவங்க கண்களில் தயவு கிடைக்கணும், ஆண்டவர் நான் போனால் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சய அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திற்கும், எந்த விஷயமா இருக்கட்டும், தாவீதை போல நாமும் கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். ஆமே, எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை நோக்கி கருத்தா ஜெபம் பண்ணானா? கருத்தா ஜெபம் பண்ணுறதா என்ன? இந்த தாவீதை போல இந்த விஷயங்களை சொல்லி இப்படி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம் என்றால் அப்படியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிதியோன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாய் அவனும் ஆண்டவர் சமூகத்தில் இப்படி தான் கேட்கிறான், ஆண்டவரே நீர் இந்த யுத்தத்தை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடையாளம் எனக்கு தர வேண்டும். அப்படி என்றால் இந்த இதோ ஒரு தோல் என்னிடத்தில் இருக்கிறது, இந்த தோல் நனையணும், சுத்தி என்ன செஞ்சிருக்கணும், காஞ்சிருக்கணும் என்று சொல்லுகிறான். பிறகு சொல்லுகிறான், சுத்தி நனையணும், தோல் மட்டும் என்ன செஞ்சிருக்கணும், காய்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்த, அவனை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய அவன் வேண்டி கொண்டதை அப்படியே செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஜெபம் பண்ணா ஆண்டவர் அப்படி செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன், நான் என்னுடைய வாலிப நாட்களில் நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, நான் வேலையிலிருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இருக்கிற அந்த எங்கள் ஊர் பக்கம், நான் என் வீட்டு பக்கம் அப்படியே அந்த மழை பெய்கிற அந்த சூழ்நிலை, கரும் மேகம் அப்படியே இறங்கி கீழே வரி வரியாக அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா அங்கேருந்து பார்த்தாலே தெரியும்.
அப்படியே இருட்டு நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் இங்கே வேலையிலேருந்து போகும்போது சொல்லுவேன், ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கும் எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும், ஆனால் அந்த இடத்துல புறப்படும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் வீட்டுக்கு போகிறேன், நனையாமல் வீட்டுக்கு போகணும், நனையாமல் வீட்டுக்கு போகணும், எனக்கு உதவி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டி போவேன். கரெக்டாக நான் இந்த இந்த டெஸ்ட்டு 2-3 தடவை இந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் அப்படியே கிருபை செய்தார். என்ன தெரியுமா, அந்த சைக்கிளை கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே வண்டி வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அங்கே சடசடன்னு மழை பெய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு சொட்டு கூட என் தலையில் என்ன செய்ததில்லை, விழுந்ததில்லை. அப்படியென்றால் நாம் கேட்குற சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவ்வளவு கருத்தாய் அற்புதம் செய்வார் என்றால் நாம் கேட்குற எல்லா ஜபங்களுக்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு எனக்கு அப்படியே உதவி செய்வார். அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ள ஜபத்தை நம்ம ஏறெடுப்போம். இந்த வருஷம் கடந்து போச்சு, இனி புதிய வருஷத்திற்குள்ளே போக போகிறோம். இன்னையிலிருந்தே நம்ம ஜபம் பண்ணுவோம், இப்போ இருந்தே ஜபம் பண்ணுவோம். ஆண்டவரே வருகிற 2020 நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஆண்டவரே இதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் ஒத்தாசை வேணும், உங்கள் கிருபை வேணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும், என் தொழிலில் இப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், என்னுடைய காரியம் இப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கணும்னு விரும்புகிறேன், என் படிப்பில் என் வேலையில் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயம் வருகிற 2020 நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் தாமே இந்த சங்கீதம் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.